அனைவருக்கும் வணக்கம். முப்படை உங்களை வரவேற்கிறது. அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இனிய ஆண்டாக அமைய முப்படை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் கடவுளோடமே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து பிரார்த்தனைக்கிறோம், ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஜி கே மரத்தான் பார்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கு முன்னாடி போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ பார்ட் டூக்கான வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தர இருக்கும், ஓகேங்களா? ஸோ தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தை வருஷம் வருஷம் பிறக்குது, அதற்கான வழியை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நாம தான் வந்து உருவாக்கணும், ஓகேங்களா? ஸோ காலம் யாருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா காத்திருக்காது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வருடங்கள் ஓடினாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமையை நாம தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ நமக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி வராது, நாம தான் அந்த வாய்ப்பை தேடி போயிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அடையணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எப்படியும் இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுறேன், அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த வருஷம் வேலை வாங்குறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஸோ தீர்மானம் ஜனவரி 1ஆம் தேதி மட்டும்தான் இருக்கும். ஜனவரி 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கேள்விக்குறி தான். ஸோ தீர்மானம் எடுக்கிறது அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடமான ஒரு மனது வேணும், ஓகேங்களா? ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானம் ஸோ லைவ் அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டி எஸ்எஸ்சி ஜிடி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடமான மனநிலையில் இருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த 1.5 மாதத்தில் கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஆல்ரெடி பாதி படித்து வச்சுருப்பீங்க, மீதி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் படிச்சுட்டு பிப்ரவரியிலேருந்து ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களால் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கான நாள் வந்து பார்த்திங்கன்னா காத்துட்ருக்கு. அதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 50 நாள், ஓகேங்களா? பிப்ரவரி 19 வரைக்கும் தான், பிப்ரவரி 19 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 நாள் இருக்குது. 51ஆவது நாள் உங்களுக்கு என்னது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா காத்துட்ருக்கு, ஓகே? ஸோ நல்லபடியாக படிங்க. ஸோ ஜிகே மாரத்தானுக்கான பிடிஎஃப் செகண்ட் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ 1000 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த 1000 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆங்கிலையும் இருக்கும். ஸோ ஜிடிலையும் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எல்ஐவிரன் டெஸ்ட் பேட்ச் 1.2 அதுக்கப்புறம் 2.2 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இப்போருந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் படித்தவங்க இப்போ கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பயன்பெறலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புக்ஸ் ஸ்டாட்டிக் ஜிக்ஸ் ஜிகே புக் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதற்கான காண்டாக்ட் நம்பர், ஓகேங்களா? ஸோ 7200400395 or 398 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ புக்ஸும் வாங்கிக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த செகண்ட் பிடிஎஃப்க்கான ஸோ பிடிஎஃபும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஜிகே மரத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.